ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வெள்ளரி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெள்ளரி வந்து எந்த மண் கலவையில் வளர்க்கலாம், எந்த சைஸு க்ரோ பேக்கில் வந்து வளர்க்கலாம், என்ன மாதிரி உரங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வெள்ளரி வளர்க்குறதுக்கு முதல்ல மண்கலவையிலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். மண்கலவை பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் பயன்படுத்துகிற மண்கலவை தான். 40% கொக்கோபீட், 40% வந்து உரம் எடுத்துக்கலாம். அந்த உரத்தை பார்த்திங்கன்னா மண்புழு உரமாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா மக்கிய மாட்டு எருவாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே கிடச்சிதுன்னா ரெண்டையும் பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 20% வந்து செம்மண் எடுத்துக்கலாம். கூடவே வந்து பயோ ஃபெர்டிலைசர் எல்லாம் கலந்துக்கலாம். அந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் எல்லாம் கலந்து, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து நம்ம மண் கலவை வந்து தயார் பண்ணிக்கலாம். கொக்கோபிட் பயன்படுத்தாமல் மண்ணில் மட்டும்தான் நாங்கள் செடிகள் வளர்க்குறோம் அப்படின்னா செம்மண்ணில் வந்து வளர்க்கலாங்க. செம்மண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு எரு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் கலந்து மண்கலவை வந்து தயார் பண்ணிக்கலாம். செம்மண் வந்து நல்லா இறுகி போயிடும் இல்லைங்களா, அது இறுகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மணல் கலந்துக்கலாங்க. மணல் கலந்துட்டோம்னா கொஞ்சம் மண் வந்து லூஸாக இருக்கும். லூஸாக இருந்ததுன்னா கொடிகளோட வேர் வந்து நல்லா ஃப்ரீயாக போய் கொடியோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் வெள்ளரி வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக மண்கலவை வந்து போடலை. ஏற்கனவே இருந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், மக்கிய மாட்டு எரு, பயோ ஃபெர்டிலைசர், வேப்ப முன்னாக்கு எல்லாம் கலந்து அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெள்ளரி வந்து பயிர் செஞ்சுருக்கேன். மண்கலவை வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மண்ணை எப்படி வளப்படுத்துறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். புதுசாக மண்கலவை எப்படி தயார் பண்ணுறதுன்னு வீடியோ கொடுத்துருக்கோம். சேனல் பிளேலிஸ்டில் இருக்கும், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. வெள்ளரி வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா விதைகளை வந்து நம்ம எந்த பேக்கில் வந்து வளர்க்குறோமோ அந்த பேக்கில் டைரெக்டாகவே விதைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம நர்சரி ட்ரேவில் நாற்று மாதிரி போட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிளாஸ்டிக் கப்பெலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்பில் கூட நம்ம விதை விதைச்சி கொஞ்சம் கொடி வளர்ந்ததுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டைரெக்டாக தான் விதை விதைக்கிறேன். வெள்ளரி கொடி வளர்க்குறதுக்கு நம்ம ஒரு கொடி வளர்க்குற இடத்துக்கு 4-5 விதைகள் வந்து போட்டுக்கலாங்க. என்ன காரணத்துக்காக நம்ம 4-5 விதைகள் போட்டுக்கிறோம்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து ஒரு விதைகள் நல்லாயிருக்கும், ஒரு விதைகள் சரியில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விதைகள் வந்து முளைக்காமல் போயிடும். அதனால 4-5 விதைகள் நம்ம வந்து விதைச்சிக்கிட்டோம்னா நல்லா இருக்க விதைகள் வந்து முளைச்சி வந்துடும். அப்படி எல்லா விதைகளும் முளைச்சிடுச்சு அப்படின்னா எந்த செடி வந்து நல்லா இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடியை விட்டுட்டு மிச்சம் இருக்க செடி எல்லாத்தையும் பிடுங்கிடலாம். வெள்ளரி விதைகளை வந்து விதைக்கும் போது ரொம்ப ஆழமாக விதைச்சிடக்கூடாது. 1/2 இன்ச் ஆழம் இருந்தால் போதும். ரொம்ப ஆழமாக போட்டுட்டிங்கன்னா விதைகள் வந்து முளைக்காமல் போயிடும். ரொம்பவும் மேலே போட்டுறாதீங்க. கொஞ்சம் தண்ணி விடும்போது மேலே தெரிஞ்சுதுன்னா மறுபடியும் மண் இல்லைன்னா தேங்காய் நார் போட்டுக்குங்க, சீக்கிரமாக உங்களுக்கு முளைச்சி வந்துடும். இந்த வெள்ளரி வளர்க்குறதுக்கு க்ரோ பேக் சைஸு பார்த்தீங்கன்னா 15x15 அளவு உள்ள பேக் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரே ஒரு கொடி விட்டால் போதும், அதுக்கு மேலே விடாதீங்க. இன்றைக்கி வந்து நான் விதைச்சிருக்க வெள்ளரி பார்த்தீங்கன்னா சாம்பார் வெள்ளரின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வெள்ளரி தான் வந்து விதைச்சிருக்கேன். அதில் சாம்பாரும் செய்கிறாங்க, கூட்டும் செய்கிறாங்க, சாலட் செய்யலாம். விதைகள்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து ஆர்கானிக் ஷாப்லாம் வர ஆரம்பித்தாச்சு, அங்கே வந்து கிடைக்கும். இல்லை ஒரு சில உரக்கடைகள்லாம் கூட விதைகள் வந்து விற்கிறாங்க. அப்படி எங்கேயுமே வந்து வெள்ளரி விதை கிடைக்கல அப்படின்னா நம்ம காய்கறி கடையில் வந்து வெள்ளரி பழம் விற்பாங்க இல்லைங்களா, அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து அதில் இருக்க விதையை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதுவும் நல்லா முளைக்கும், காயும் காய்க்கும். வெள்ளரி விதை விதைச்சி கரெக்டாக 1 வாரத்துக்குள்ளேயே விதைகள் எல்லாம் முளைச்சி வந்துடுங்க. அது கிளைமேட்டை பொறுத்து இருக்கு, நம்ம மண்ணை வந்து எப்படி ஈரப்பதமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. விதை விதைச்சதுக்கப்புறம் மண் வந்து காஞ்சிடக்கூடாது, காஞ்சிடுச்சுன்னா விதைகளும் காஞ்சிடும், விதை வந்து சீக்கிரம் முளைக்காது. மண் வந்து ஒரு மிதமான ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் விதைகள் வந்து சீக்கிரமாக முளைச்சி வரும். ரொம்ப கொத கொதன்னு ஈரமாக இருந்துக்கிட்டே இருந்தால் கூட விதைகள் வந்து உள்ளேயே அழுகி போயிடும். நம்ம போட்ட விதைகளில் பார்த்தீங்கன்னா 3 விதை வந்து முளைச்சிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எந்த செடி வந்து ஆரோக்கியமாக இருந்ததோ அதில் வந்து ஒரே ஒரு செடி தான் விட்டுருக்கேன் ஒரு பேகுக்கு. விதையை விதைச்சி 1 மாதத்துலேயே நமக்கு பூ எடுக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து பூக்கள் எடுக்காது. எந்த செடியாக இருந்தாலும் 1 மாதமாவது ஆகணும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மாதத்துலேயே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு இடையிலையுமே இருக்கும். அந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் பூக்களாக இருக்கும். பெண் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளை மாதிரி வரும் அந்த இலை கணுக்கு இடையில, அந்த கிளையில பார்த்தீங்கன்னா பெண் பூக்கள் வந்து வரும். இந்த வெள்ளரி கொடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள், ஆண் பூக்கள், பெண் பூக்கள் வந்து தனியாக தெரியும். பெண் பூக்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா காய் போன்ற தோற்றம் இருக்கும், ஆண் பூக்களில் வந்து அந்த மாதிரி இருக்காது. வெள்ளரி கொடியில் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிட்டா ரொம்ப நல்லதுங்க. சில நேரம் வந்து பாலினேட் ஆகாமல் காய்கள் வந்து வராமல் போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஆண் பூ, முன்னாடி பார்த்தது வந்து பெண் பூ. இப்போ வந்து நம்ம எப்படி ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். பாலினேஷன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஆண் பூக்களை வந்து கிள்ளி எடுத்துக்குவோம்.
ஆண் பூக்களை கிள்ளி எடுத்ததுக்கப்புறம் அந்த இதழ்களை வந்து கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும், அதனால் பொறுமையாக கிள்ளி எடுங்க. இந்த சிக்மா பாட்டில் பார்த்திங்கன்னா நுனி பகுதியில் வந்து மகரந்தம் இருக்காது, சைடில் தான் மகரந்தம் இருக்கும். அந்த சைடை வந்து பெண் பூவோட சிக்மா பாட்டில் வந்து லைட்டாக டச் பண்ணி எடுங்க, ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். ஒரு ரெண்டு மூணு பூக்கள் கிள்ளி எடுத்து அதில் டச் பண்ணி எடுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்களில் வந்து மகரந்த துகள்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரி கொடியில் வந்து பராமரிப்பு, நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதலை பற்றி பார்ப்போம். இதில் பூச்சி தாக்குதல்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சப்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அட்டாக் பண்ணுங்க. அந்த மாதிரி மஞ்சப்பூச்சிகள் வந்து வந்துடுச்சு அப்படின்னா எறும்புகள் தொல்லையும் அதிகமாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் வந்து பயன்படுத்தலாங்க. வேப்பெண்ணெய் கரைசலை பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 3 ml கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வேப்பெண்ணெய் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம 3 ml எடுத்துக்கலாம், திக்னஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா 5 ml எடுத்துக்கலாம். எடுத்து வந்து அந்த இலைகளுக்கு அடியில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. அப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அடிப்புறத்தில் இருக்க இலைகளை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா அடிப்புற இலைகளில் இருந்து தான் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம வெள்ளரி கொடிக்கு என்ன மாதிரி பயிருக்கிகள் எப்படி உரங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்ப்போம். வெள்ளரி கொடி பார்த்திங்கன்னா ஹெவி ஃபீடர்னே சொல்லலாங்க, இதுக்கு அதிக சத்துக்கள் வந்து தேவைப்படும். அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து உரம் கொடுக்கணும். மண்புழு உரம் கொடுக்கலாம், மாட்டு எரு கொடுக்கலாம். மாட்டு எரு கிடைச்சதுன்னா பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. 15 நாளைக்கு ஒரு தடவை மாட்டு எருவை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு செடியோட வேர்பகுதியில் கொடுத்து கிளறி விட்டு தண்ணி விட்டுட்டு வாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா பயிரூக்கிகள் மாதிரி வேர்பகுதிக்கும் கொடுக்கலாம். நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து 2 கொடுத்துருக்கோம், அந்த வீடியோ சேனல் பிளேலிஸ்டில் இருக்கும், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. அந்த 2 லிக்விட் ஃபெர்டிலைசரையும் வந்து பயன்படுத்துங்க. கொடிக்கு வந்து வளர்ச்சி ஊக்கி மாதிரி வாரத்தில் ஒரு முறை மீன மிளம் பஞ்சகவியம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டு வரலாம். பஞ்சகவியம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும், பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். வெள்ளரி கொடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம விதை விதைச்சதுலேருந்து 50 நாளையிலேயே அறுவடைக்கு வந்துடும். கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகும், ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துடும், ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் ஆகும். அது வந்து கிளைமேட்டை பொறுத்தும் இருக்குது, நம்ம பராமரிக்கிறத பொறுத்தும் இருக்குது, நம்ம மண்கலவையை பொறுத்தும் இருக்குது. இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே வளர்க்க முடியுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து நம்ம மே மாதம் காய் கொடுக்குற மாதிரி நம்ம வெள்ளரி செடி வளர்ப்பாங்க. ஆனால் எல்லா சீசன்லேயுமே இந்த வெள்ளரியை வந்து வளர்க்க முடியும், காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல கிளைமேட் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொடிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும், காய்களும் வந்து நிறைய கொடுக்கும். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறப்ப கொடிகள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும், காய்களும் வந்து கம்மியாக கொடுக்கும். முதல் நாள் பார்த்தீங்கன்னா நான் 2 காய் வந்து அறுவடை பண்ணினேன், இது வந்து அதுக்கப்புறம் 1 காய் வந்து அறுவடை பண்ணினேன். நான் வந்து 2 காயை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி காட்டுறேன், இருங்க உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைட்டாக விதை வந்ததுக்கப்புறம் தான் நான் அறுவடை பண்ணினேன். வீட்டில் வந்து பசங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இது அப்படியே வந்து சும்மாவே சாப்பிட்டுடுவாங்க. இந்த வெள்ளரிக்காயை பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் செய்யலாம், கூட்டு செய்யலாம், சாலட் கூட போடலாம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம வந்து வெங்காய பச்சடிலாம் செய்யும்போது அதில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மாடி தோட்டத்தில் வெள்ளரி பார்த்தீங்கன்னா சுலபமாகவே வளர்க்க முடியும், சரியான பராமரிப்பு, சரியான மண்கலவை, சரியான மேலுரங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல அறுவடை வந்து கொடுக்குங்க, முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.